இது சாதா லவ் மாதிரி இல்லை, எல்லாரும் நினச்சிருப்பாங்க லவ்னா ஒரு பையன் போகணும்னா பண்ணுன்ட்டு, இந்த லெஸ்பியன்ஸ் கே அதை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் இதை புதுசாக கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறேன். படம் எனக்கு ஸ்டார்டிங்கே தெரியும், பாரஞ்சிச்சர்னாலே கொஞ்சம் நல்லா பண்ணுவார். நட்சத்திரம் நகர்கிறது இந்த லுக்லேயே ஐ தாட் எல்ஜிபிடிக்கு இந்த மாதிரி தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் படம் இருக்கும். யாருமே இங்கே ஹோமோஃபோபிக்லாம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேர்லாம். லைக் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது சொசைட்டிக்கு இப்போ தேவையான விஷயம் முக்கியமாக எல்ஜிபிடிக்கு. நம்ம ஹிந்தியில் கூட சுப்மங்கல் சாவதான் வந்திருக்கும், ஆயுஷ்மான் குரான் நினச்சிருப்பார். அது வரப்பே நான் நினச்சேன் தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு படம் தேவைன்ட்டு. பாரஞ்சித் கரெக்டான டைமில் கரெக்டான படத்தை இறக்கி விட்டுருக்காரு. ரஞ்சித்னாவே அதான் சொல்லலையா, ஒரு கேஸ்ட் கண்டிப்பாக சொல்லுவார் அவர். பாருங்களேன் ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா உண்மை இருக்குன்னா அது அவர் சொல்லி தானே ஆகணும். பொலிட்டிக்கல் விஷயத்தை அது சொல்கிறது ஒன்றும் தப்பாக எனக்கு தெரியல. அவர் சொல்கிறது அவர் படம்லாம் செம்மையாக இருக்குங்க. பாலிடிக்ஸ் சரி, ஆப்வியஸாக பாலிடிக்ஸ் கொஞ்சம் இருக்கும், அதுக்கு அவர் பண்ணுறதே பாலிடிக்ஸ்னு சொல்ல முடியாது. அவர் படம் இப்போ சார்பட்ட பரம்பரை இப்படி செம்மையாக இருந்துச்சு இல்லை, அது மாதிரி தான் எல்லா படமும். பாலிடிக்ஸ்னு அதுவுமே கிடையாது, படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குன்னா நம்ம ஒரு ஆர்ட் ஆர்ட்டாக பார்க்கணும், நம்ம வந்து பாலிடிக்ஸாக பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக ட்ரைலரில் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லவ் பண்ணுறவங்கள ஒரு மேரேஜ் ஆனவங்க கப்புள்ஸ் அப்புறமேட்டு வந்து எல்ஜிபிடி ஒரு சாரி லெசிபியன் ஒரு கே அவங்க பேஸ் பண்ண மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. அதை தவிர்த்து கேஸ்ட்டு அதில் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ நல்லாயிருக்கு, பார்ப்போம் எப்படி இருக்குது. ட்ரெய்லர் நல்லா தான் இருந்தது. பாரஞ்சித் அண்ணன் வந்து எப்பயுமே எந்த படம் எடுத்தால் லவ் ஸ்டோரி எடுத்தால் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி இப்போ சொசைட்டிக்கு இந்த விஷயம் வந்து தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி படம் பார்த்து மக்கள் தியேட்டரை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புகிறேன். சொல்ல ஏன்னா எல்ஜிபிடி பற்றி இப்போ பேசியிருக்காங்க, பரவாயில்ல அது நார்மலாக இப்போ எல்லாம் பேசுகிறதான், இப்போ எல்லாமே வெளிப்படையாக வந்துருச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து எல்லாமே லவ் பண்ணலாம், எல்லா எல்ஜிபிடியும் லவ் பண்ணலாம், அதை வந்து இது பண்ணி காட்டிருக்காரு. பார்க்கலாம், ட்ரைலர் பார்த்தா நல்லா இருக்கு, வித்தியாசமான ஜானராக இருக்குது, பார்ப்போம் நல்லா இருக்கும். அதான் சொல்லலையா, ஒரு எல்லாமே பேஸ் பண்ணி தான் சொல்லுவார். லவ்வில் வந்து ஒரு எல்ஜிபிடி பேஸ் பண்ணி அதையும் சொல்லுவார். ஸோ அந்த தாழ்த்தப்பட்டவங்களையும் சொல்லுவார், எல்லாமே கலந்த ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் சொல்லுவார், கண்டிப்பாக சொல்லுவார். ஏன்னா இதிலே முக்காசி ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ் படத்தில் நடித்தவங்க, ஸோ காலா படத்தில் நடித்தவங்க எல்லாருமே முக்காவாசி பேர் பாதி பேர் இதிலே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு மெசேஜாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ எதிர்பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் கதை சொல்லியிருக்காரு சூப்பராக. இந்த படம் கண்டிப்பாக தியேட்டர் வந்தால் நல்லா ரெஸ்பான்ஸு. ஆ நல்லா தான் இருக்குது, கண்டிப்பாக அண்ணன் நல்லா எடுப்பாங்க, பிரச்சனையே இருக்காது. நெக்ஸ்ட் அவர் விஜய் வச்சு ஆசையாக இருக்குது எனக்கு. அவருடைய எடுக்கிற படம் எல்லாமே ஒரு கதை இருக்கும், அது படம் பார்த்த பிறகு நல்லாயிருக்கும். இப்போ எடுத்த எல்லா படமே அவரோட படம் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, எல்லாம் கதையை பிடிக்கு. அவர் நம்மளோட ஆள், அவர் நல்லா தான் இருக்கும் அவர் எடுத்த எப்பவுமே, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. ரஞ்சித் படம்னாவே ஒரு ஏதாவது மெசேஜ் இருக்குங்கிற மாதிரி தான் பார்ப்போம், நல்லாயிருக்கும். ஜாதி பற்றி பேசுகிற மாதிரி தான் இருக்கும், அதுலேயும் இருந்தாலும் கொஞ்சம் சோசியலாக பேசியிருப்பார். இது வந்து கொஞ்சம் புதுசாக லவ் எடுத்திருக்காரு, பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக பாரஞ்சித் சாரோட பேர், நான் பெரிய ஃபேன் அவர் படத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்ப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். யார் என்ன சொல்கிறாங்களோ கவலை இல்லை, பிடிச்சிருக்கு ஆர்ட் நல்லா இருக்கு, அப்படி சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான். அது வந்து தப்பான ஒரு இதே கிடையாது இல்லையா, நடக்கிற விஷயத்தை தானே சொல்கிறாங்க, எல்லாருமே அப்படி தானே இருக்காங்க. அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம், அவங்க சூஸ் பண்ண டாபிக், ஸ்ட்ராங்கான டைட்டில், இது மூணு எனக்கு முக்கியமாக பிடிச்சி. எப்பயுமே வந்து போராக இருக்கவங்களா மேலே ஏற்றி தான் ஒரு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி படம் வேறு லெவலில் இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட், நான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அவங்களுக்கான எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி நான் இது பண்ணுறாங்க, சூப்பராக காமிச்சிருக்காரு ட்ரெய்லரில். ஐ திங்க் படம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். August 28 ரிலீஸ் ஆகுதுல, கண்டிப்பாக தேட்டரில் போய் எல்லோரும் பார்த்துருங்க, ஏன்னா செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே பார்க்கணும். என்ன பாரஞ்சிது அப்படின்னா இதாக தான் எடுப்பார், இது கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த சொன்னாவே யாருக்கும் பிடிக்காது. ஸோ அவர் உண்மையாக சொல்கிறார், சொல்கிறவங்க தான் வந்து ஒரு நல்ல ஒரு டேரக்டருக்கான வராது, கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்த தான் சொல்லுவாங்க. அவர் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ட் கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த வே ஆஃப் மூவ். இப்போது ட்ரெய்லர்னால் நம்ம ஜென்ரலாக ஒரு நார்மல் ட்ரெய்லர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்கல்ல, இப்போது நான் லீனியர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஒருத்தவங்க ஃபஸ்ட் வராமல் நெக்ஸ்ட்டு அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது, இப்படி சண்டை வருது, அது மாதிரி நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை. ஸோ அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுப்பார். குதிரைவால், ஸோ மெட்ராஸ் இந்த மாதிரி நிறைய படம்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லுவார். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது, நல்லா வரணும். ஓ, இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு சம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன், கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்க போகிறேன். லவ் யூ பாரஞ்சித்னா. And thanks for asking. Thanks. எதிர்பார்ப்பாக தான் இருக்குது.